ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம குரல் 27 பக்கம் வாழ்க்கை. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து சுவையொலி ஊரோசை நாற்றமென்றைந்தின் வகை தெரிவான் கட்டை உலகு. இதுக்கு மூ வரதராசனார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்தறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். அடுத்து சாலம் பாப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் என்று கூறப்படும் ஐந்து புலன்களின் வழிபிறக்கும் ஆசைகளே அறுத்து எரிபவனின் வசப்பட்டு இவ்வுலகம். அடுத்து கலைஞர் என்ன சொல்லியிருக்காங்க, ஐம்புலங்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாலும் திறன் கொண்டவனையே இவ்வுலகம் போற்றும். அடுத்து இதுக்கு சுஜாத் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் என்று கூறப்படுகின்ற ஐந்தின் வகைகளையும் தெரிந்து நடப்பவனிடமே இவ்வுலகம் உள்ளது. ஓகேவாங்க. ஸோ இதுக்கு இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படிங்க, The world is within the knowledge of him who knows the properties of taste, sight, touch, hearing and smell. Okay, வாங்க. ஸோ இதான் இங்கிலீஷ் மீனிங். ஸோ ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தோம், இங்கிலீஷ் மீனிங்லாம் பார்த்தோம். இதிலே நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத பேச்சு வழக்கில் ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படிங்க, இந்த 27th குரல் வந்து, அதாவது சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் வந்து 25th குரலில் இருக்கிற ஐம்புலங்கள், அதாவது மெய்வாய் கண் மூக்கு செவியோடு ஒத்து போதாது. எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, சுவை வாய் ஒலி கண் ஊறு மெய் ஓசை காது நாற்றம் மூக்கு. ஓகேவாங்க. ஸோ நாற்றம்னா வந்து கெட்ட வாசனை அப்படின்னு கிடையாதுங்க, நாற்றம்னா வாசனை அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா? ஸோ கெட்ட வாசனை அப்படின்னு கேட்டிங்கன்னா துர்நாற்றம். ஸோ நம்ம இப்போ பார்த்தா ஐம்புலங்களில் உள்ள உணர்வுகளால் வரக்கூடிய ஆசைகளை வந்து அறுத்திரிப்பவன் தான் இவ்வுலகில் சிறந்தவன். ஓகேவாங்க. ஸோ இதான் ஒரு சிம்பிள் மீனிங். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஒரு